சமூக ஊடகங்களை சரியா பயன்படுத்தினா தனி மனுஷனோட வாழ்க்கையிலயும் சமூகத்திலயும் நல்ல மாற்றங்களை உண்டாக்க முடியுங்கிறத கடந்த கால நிகழ்வுகளின் மூலமா நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். அந்த வகையில அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ சமீபத்துல டெல்லியில நடந்திருக்கு. கொரோனா ஊரடங்கால நாடே முடங்கியிருக்கிற இந்த நேரத்துல உணவு கடை நடத்தி வரும் டெல்லியை சேர்ந்த 80 வயது பெரியவர் ஒருத்தர் தான் கடையில யாருமே சாப்பிட வராம வருமானத்தை இழந்து அவரோ அவர் மனைவியோ அழுத வீடியோ சோசியல் மீடியால வைரலாகி எல்லாரோட இதயத்தையும் கணக்க வச்சிருக்கு. அதை தொடர்ந்து நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். விதவிதமா சாப்பிடுறதையே பேஷனா கொண்ட கௌரவ் வாசன் அப்படிங்கிற ஒரு ஃபுட் பிளாகர் ஒரு நாள் டீ குடிக்கணும்னு டிசைட் பண்ணி இந்த வயதான தம்பதிகளோட கடைக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட பேசினதுல தாம் பேரு கந்தா பிரசாத் அப்படின்னும் மனைவி பேரு பாதாமி தேவி அப்படின்னும் மால்வியா பகுதியில 1990 இருந்து தள்ளுவண்டி கடையில பாபாக்கா தாபா அப்படின்ற பேர்ல 30 வருஷமா கடை நடத்திட்டு வராங்க. அவர்கிட்ட பேசினதுல என்ன சொல்றாருன்னா, நானும் என் மனைவியும் காலைல 6:30 எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். 9:30 பருப்பு குழம்பு சாதம் பரோட்டா சப்பாத்தி அப்படின்னு சுமார் 30 to 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டிஃபன் சுட சுட தயாரா இருக்குமா. விலையும் அதே மாதிரி தான், ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 30 to 50 ரூபாய் தான் ஆகுமா. இந்த கடை மூலமா வர வருமானத்தை வச்சுதான் தான் 2 மகன் மகள்களுக்கும் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காராம். இன்னைக்கு எவ்வளோனா வியாபாரம் இருக்கு அப்படின்னு கௌரவாசன் கேட்கும்போது, காலையில 9:30 மதியானம் 1:30 வரைக்கும் 60 ரூபாய் தான்ப்பா வியாபாரம் இருக்கு அப்படின்னு கல்லாப்பெட்டியே திறந்து காட்டியிருக்காரு கந்தா பிரசாத். மேலும் விசாரிச்சதுல ஓரளவுக்கு லாபத்தோட தான்ப்பா கடை நடத்திட்டு வந்தேன், ஆனா இந்த கொரோனா வந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாலும் கொரோனா வந்துருமோங்கிற பயத்தால யாருமே கடைக்கு முன்ன மாதிரி சாப்பிட வரதில்ல. இதனால என் வருமானமே ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப கூட சமைச்சு வச்ச சாப்பாடை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லியிருக்காரு. அவங்களோட கதையை கேட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போன கௌரவாசன் தான் ஃபோனில் அவங்க அழுததை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்லோட் பண்ண சில மணி நேரங்கள்லேயே அந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. வைரலான இந்த வீடியோவை பல நட்சத்திரங்கள் பார்த்து ட்விட்டரில் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நடிகை சோனம் கபூர், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கெல்லாம் இந்த தம்பதிக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. இந்த நிலையில் ஹேஷ்டேக் பாபாக்கா தாபா அப்படிங்கிற டேக் ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெல்லிவாசிகள் பல பேர் இந்த தம்பதியோட கடைக்கு விருப்பப்பட்டு சாப்பிட வந்திருக்காங்க. பிரபலங்கள் பலரும் இந்த பாபாக்கா தாபா கடைக்கு போய் சாப்பிட்டு அதை போட்டோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ்க்கும் இந்த கடையில் போய் சாப்பிட சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ ஆப்லேயும் பாபாக்கா தாபா கடையை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பாபாக்கா தாபா கடைகளில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை ஜொமேட்டோ ஆப்லேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த விஷயத்தை அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வந்ததற்காக எல்லா நெட்டிசன்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க ஜொமேட்டோ நிறுவனம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் பத்தி தகவல் தெரிஞ்சா அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க, எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம் அப்படின்னு ஜொமேட்டோ நிறுவனமும் உறுதியளிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பாபாக்கா தாபால கூட்டம் பயங்கரமா குமிஞ்சிருக்கு. சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் காலையிலேயே வித்து தீர்ந்துருச்சு. மொத்த இந்தியாவே எங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிருக்காங்க கந்தா பிரசாத் தம்பதியினர். பாப் ஆர் ஆன்டி மில்கே லக் ஜாதே ஹே சுபா சே பனானே கே லியே. ओए होए ये देखो भाई जरा मटर पनीर, ओए होए क्या बात है, ये दुकानदारी हुई है। इतनी तो इनकी लागत हो जाती है जितनी की ये कमाई नहीं कर पा रहे। बंद किया तो आपका असर इनकी जिंदगियों पे पड़ा। आज देखिए आप यहाँ पर जो तमाम नेता हैं वो भी पहुँच रहे हैं मदद करने के लिए। उससे पहले किसी ने खुद नहीं देखा इनके पास इतने पैसे नहीं होते थे कि ये अपने घर जाके खाना खिला सके। इनके परिवार में 2 बेटे हैं, इनके 1 बेटी है और परिवार की जिम्मेदारी है। बहुत ज्यादा जो मदद है वो मिलती नहीं है परिवार से। कितना बड़ा इसका आपका? हाँ एक परोठा।